முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறதுன்றது பார்க்கப்படும் சில ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து அமௌண்ட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மகிட்டே பணம் வாங்கிக்கிறாங்க சில மாதிரி ஃப்ராடு தனம் நிறையா நடக்குது ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆன பிறகு எவ்வளோ கிளைம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கூகுளில் போய் நீங்கள் முதலமைச்சர் காம்பிடி திட்டம் முடியாது ஃபஸ்ட்டு வரும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த என்ரோல்மெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீ என்ரோல்மெண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணாவதாக ஆப்ஷன் இருக்கும் நம்பர் சர்ச் இ கார்டுன்னு இருக்கும் ஸோ அதான் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ரேஷன் கார்டு தான் அந்த ரேஷன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்னோட ரேஷன் கார்டு இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன ஃபுல் பண்ண முடியும் அதை மொபைல் நம்பர் தான் மொபைல் கொடுக்குறோம் ரேஷன் கார்டு தான் ரேஷன் கார்டு கொடுக்கலாம் நான் என்னோட ரேஷன் கார்டு கொடுத்தேன் ரேஷன் கார்டு கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோட உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய டேட்டில் கீழே வந்து ஸ்கோர் பண்ணி பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கும் நிறைய ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் கிளைம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் எதுவும் கிளைம் பண்ணல நீங்கள் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ என்னென்ன சர்ச்சி பண்ணியிருக்கீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்காங்கன்னு சொல்லி இந்த கிளைம் அமௌண்ட் இருக்கு பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து வரும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கேட்குறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க தேவையில்லை நம்மளால் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்த உடனே முதலமைச்சருக்கு அப்படித்திட்ட கொடுத்த உடனே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணிக்காங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸும் வரும் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து சில ஃப்ராட் தான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஹாஸ்பிட்டலில் நீ வந்து இன்சூரன்ஸ் முதலமைச்சருக்கு அப்படி திட்டத்தை வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீ க்ளைம் ஆன பிறகு நீங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க கிளைம் பண்ண பிறகு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் இது மாதிரி வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த முதலமைச்சர் அப்படி திட்டத்தை வந்து கிளைம் பண்ணும்போது செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்